அதிமுக தேமுதிக கூட்டணியில் தொடர் இழுபறி நீடித்து வரும் நிலையில் இன்றைய பேச்சுவார்த்தைக்கு தேமுதிக வராததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளதால் அதிமுக திமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை முடுக்கிவிட்டுள்ளன. அதிமுக கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்கனவே 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதனைத் தொடர்ந்து தேமுதிகவுடன் நேற்று இரவு அமைச்சர் தங்கமணி இல்லத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் தேமுதிக நிர்வாகிகள் அனகை முருகேசன், பார்த்தசாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது தேமுதிக தங்களுக்கு பாமகவிற்கு இணையான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கேட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டது. ஆனால் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தலைமையில் அதிமுக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனால் தேமுதிகவிற்கு 12 தொகுதிகள் வரை மட்டுமே அளிக்க அதிமுக முன்வந்துள்ளதால் தேமுதிகவினர் இன்று பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். இதேபோல் அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீட்டில் தொடர் இழுபறி நீடித்து வருகிறது. நேற்று தனியார் நட்சத்திர விடுதியில் பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா முன்னிலையில் பாஜகவுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் அதிமுக சார்பில் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி, தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பேச்சுவார்த்தையின் போது பாஜக சார்பில் 35 மேற்பட்ட தொகுதிகளை கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் 20 தொகுதிகளை மட்டுமே வழங்க முடியும் என அதிமுக முன்வந்திருப்பதாகவும் தெரிகிறது. வரும் 7 தேதி திமுகவின் மாநாடு திருச்சியில் நடைபெறும் என்றும் அதில் கட்சியின் லட்சிய பிரகடனம் வெளியிடப்படும் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மு க ஸ்டாலினின் 68வது பிறந்தநாளையொட்டி அண்ணா கருணாநிதி நினைவிடங்கள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. எழுச்சி தலைவரின் திருநாள் என்றும் மாற்றம் தரக்கூடிய நாள் என்றும் வாசகங்கள் கருணாநிதியின் நினைவிடத்தில் மலர்களால் பொறிக்கப்பட்டிருந்தன. அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் தரையில் விழுந்து வணங்கி ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், டி ஆர் பாலு, ஆர் ஆசா உள்ளிட்டோரும் ஸ்டாலினுடன் இணைந்து நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சென்னையில் பெரியார் திடலில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அங்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதன் பிறகு கோபாலபுரத்திற்கு சென்ற மு க ஸ்டாலின் அவரது தாயார் தயாளுமாலை சந்தித்து ஆசி பெற்றார். பின்னர் அண்ணா அறிவாலயம் சென்ற மு க ஸ்டாலின் தொண்டர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது ஸ்டாலினுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட தேர்தல் பிரச்சார பாடலை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டார். மேடையில் பேசிய அவர் திமுகவிற்கு பல பாடல்கள் உயிரோட்டம் தந்திருப்பதாக தெரிவித்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மு க ஸ்டாலின் உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வாழ்த்தியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் நண்பர் மு க ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து என குறிப்பிட்டுள்ளார். விருட்சத்தின் கீழ் தாவரங்கள் வெளிச்சம் பெறுவது அரிது என்றும் கலைஞரெனும் மாபெரும் பிம்பத்தின் மேலுள்ள எதிர்பார்ப்பை ஸ்டாலின் மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருவதாகவும் பாராட்டியுள்ளார். ஸ்டாலினை வியந்து வாழ்த்துவதாகவும் கமல் குறிப்பிட்டுள்ளார். பிறந்தநாள் கொண்டாடும் மு க ஸ்டாலினுக்கு நடிகர் ரஜினிகாந்த் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு அடுத்த 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டங்களை ஆவணங்களாக தொகுத்து வரும் 7 தேதி நடைபெறவுள்ள திருச்சி மாநாட்டில் வெளியிடவுள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனக்கு நேரிலும் ஊடகங்கள் வாயிலாகவும் பிறந்தநாள் வாழ்த்து கூறிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இதுவரை தமிழக மக்களுடன் நடத்திய சந்திப்புகள் அடிப்படையில் கழக மூத்த நிர்வாகிகள், நடுநிலையாளர்கள், பல்துறை அறிஞர்கள், பல கட்டங்களாக நடத்தியிருக்கக்கூடிய கலந்துரையாடல்களை எல்லாம் தொகுத்து இந்த தொலைநோக்கு அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 7 அன்று திருச்சியில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் இந்த தொலைநோக்கு பார்வை ஆவணத்தை நான் வெளியிடவிருக்கிறேன்.
மதுரவாயல் வாலாஜா நெடுஞ்சாலை தொடர்பாக உயர்நீதிமன்றம் ஒரு மறுப்பு தெரிவித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதில் நீதிமன்ற உத்தரவால் நடைபெறக்கூடிய அந்த இழப்பு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் மதுரவாயல் வாலாஜா நெடுஞ்சாலை தொடர்பாக ஆணையம் தாக்கல் செய்ததை தள்ளுபடி செய்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதற்கு 50% கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்ற உத்தரவிற்கு எதிராக தொடுக்கப்பட்ட மனுவில் இந்த விவரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை நீதிமன்ற செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இந்த வழக்கை தற்போது தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள், காரணம் என்ன, விவரங்கள் என்ன? இந்த வழக்கை பார்க்கும்போது சென்னை மதுரவாயல் மற்றும் பாலாஜா இடையிலான தேசிய நெடுஞ்சாலை முறையாக பராமரிப்பு தொடர்பாக தாமாக முன்வந்து இந்த வழக்கை நீதிபதிகள் சத்தியநாராயணன் மற்றும் கேமல தாமர் விசாரித்தது. அப்போது இந்த சாலையில் குறித்து கடும் அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் மதுரவாயல் பாலாஜா இடையிலான சாலையில் 2 சுங்கச்சாவடிகள் 50% கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த உத்தரவானது அவ்வப்போது நீட்டிக்கப்பட்ட நிலையில் இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்திய தேசிய நெடுஞ்சல் ஆணையர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று இதே நீதிமன்ற அமர்வு விசாரித்துக் கொண்டது. அப்போது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையர் சார்பில் ஆதரவு வழக்கறிஞர் நெடுஞ்சாலை பணிகள் முடிக்காவிட்டால் 75% கட்டணம் வசூலிக்காமல் சுற்றறிக்கை இருந்தால் அதன்படி வசூலித்துக் கொண்டு அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் 50% கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவால் ஒரு நாள் ஒன்றுக்கு 16,20,000 ரூபாய் அளவுக்கு இடஸ்பெயர்வுடன் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் குறுக்கிட்டு, அதாவது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இந்த சாலையில் இதுவரை பயணித்துள்ளதா என்று கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் இரவு நேரத்தில் இந்த சாலையில் பயணித்த ஒரு நீதிபதிகள் கடும் அச்சம் தெரிவித்ததாக குறிப்பிட்டார்கள். அது மட்டுமில்லாமல் டெல்லியிலிருந்து மத்திய சாலை போக்குவரத்து செயலாளரை இந்த சாலையில் வேலூர் பொற்கோவிலுக்கு பயணித்து அதன் அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லுவது என்று மத்திய அரசு தரப்பு வழக்கம் தெரிவித்தார்கள். மேலும் 50% கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மனுவை தள்ளுபடி செய்யும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நன்றி மதன், விவரங்களை விரிவாக வழங்கியமைக்காக. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது 68வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். இந்நாளில் அவர் கடந்து வந்த அரசியல் பாதையை பார்க்கலாம். கருணாநிதி தயாளு அம்மாளின் மகனாக 1953 மார்ச் 1 பிறந்த ஸ்டாலினுக்கு இளம் வயதிலேயே அரசியல் ஆர்வம் ஏற்பட்டது. இதனால் 1967 தனது 14வது வயதில் அரசியலில் நுழைந்த ஸ்டாலின் திமுகவுக்கு துண்டு பிரசுரங்கள் மூலமாக பரப்புரையை தொடங்கினார். அதன் பின்னர் 1973 திமுக பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1975 அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட போது சிறையில் அடைக்கப்பட்டு போலீசாரின் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளான அவர் 1984 திமுகவின் மாநில இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டார். அதே ஆண்டில் சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதல் முறையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தனது முதல் தோல்வியை வெற்றிகளுக்கான படிக்கட்டாக எடுத்துக்கொண்ட மு க ஸ்டாலின் 1989 மீண்டும் 1000 விளக்கு தொகுதியில் அதிமுகவின் தம்பிதுரையை எதிர்த்து போட்டியிட்டு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள் நுழைந்தார். பின்னர் 1996 தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் அவர் 2வது முறையாக வெற்றியை வசப்படுத்தினார். அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சிக்கு நேரடி மேயராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் சென்னை மாநகராட்சிக்கு நேரடியாக தேர்வான முதல் மேயர் என்ற பெருமையும் அவருக்கு கிடைத்தது. அப்போது சென்னையில் நிலவிய போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் ராயப்பேட்டை, அடையாறு, அண்ணா பல்கலைக்கழகம், எழும்பூர் என 10 இடங்களில் மேம்பாலங்களை கட்ட திட்டமிடப்பட்டது. அதன் பிறகு 2001 தேர்தலில் மீண்டும் அதே தொகுதியில் வென்று 3வது முறையாக சட்டப்பேரவைக்கு தேர்வானார். அதே ஆண்டு மீண்டும் சென்னை மேயராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் 2002 அப்போதைய அதிமுக அரசு கொண்டு வந்த சட்டத்தால் அவர் மேயர் பதவியிலிருந்து விலக நேரிட்டது. 2006 1000 விளக்கு தொகுதியிலிருந்து 4வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரானார். பின்னர் 2008 திமுகவின் பொருளாளராகவும் தேர்வானார் ஸ்டாலின்.
தொடர்ந்து 2009 முதல் துணை முதலமைச்சராகவும் ஸ்டாலின் நியமிக்கப்பட்டார். உள்ளாட்சித்துறையில் அப்போது பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தினார். 2011 மற்றும் 2016 ஆண்டுகளில் கொளத்தூர் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். 2016 ஆண்டு ஒற்றை நபராக நமக்கு நாமே தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். மக்கள் நல கூட்டணியினர் வாக்குகளை பிரித்த போதிலும் 98 தொகுதிகள் வரை திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கும் ஆட்சி கட்டிலுக்கு அருகே செல்லவும் வித்திட்டார். அதன் பின்னர் கருணாநிதியின் உடல்நலம் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து 2017 ஆண்டு ஜனவரி 4 தேதி ஸ்டாலின் திமுக செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார். கருணாநிதியின் மறைவை தொடர்ந்து திமுக தலைவர் பதவிக்கு மனு தாக்கல் செய்த முக ஸ்டாலின் போட்டியின்றி அக்கட்சியின் தலைவரானார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்காக இதனைத் தொடர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தனது தலைமையிலான திமுக 39 தொகுதிகள் வரை வெற்றி பெறுவதற்கு காரணமாக விளங்கிய ஸ்டாலின் அதே நேரத்தில் நடந்த 22 தொகுதி சட்டசபை இடைத்தேர்தலிலும் 13 தொகுதிகளை வசப்படுத்தினார். இந்த நிலையில் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றி முகத்தை எதிர்நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்கிறார் முக ஸ்டாலின். தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் அழிக்க துடிக்கும் பாஜகவிற்கு தமிழகத்தில் இடம் தரக்கூடாது என கன்னியாகுமரியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள ராகுல்காந்தி கூறியுள்ளார். தென்காசியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரிக்கு வந்த ராகுல்காந்தி தனது 3 நாள் பரப்புரையை தொடங்கினார். தோவாளையில் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை மூலமாக தமிழக முதல்வரை மோடி மிரட்டுவதாக சாடினார். தமிழக முதலமைச்சர் மக்கள் முன்புதான் தலைகுனிய வேண்டுமே தவிர மோடியிடம் தலைகுனியக்கூடாது என அவர் குறிப்பிட்டார். பெருந்தலைவர் காமராஜர் வல்லுநர்களின் கருத்தை கேட்காமல் ஏழைகளின் நலனுக்காக திட்டங்களை தீட்டியவர் என பெருமிதம் தெரிவித்தார். தமிழக கலாச்சாரம் இந்திய கலாச்சாரங்களில் ஒன்றில்லையா? This is the battle that is being fought in the election. இது வந்து இந்த தேர்தலில் பிரதிபலிக்க வேண்டும். And it is my duty as an Indian person to protect Tamil culture, Tamil language, Tamil history. தோழர்களே, நான் இருக்கிறேன். தமிழர்களுடைய மொழி உணர்வை, தமிழர்களுடைய கலாச்சாரத்தை, தமிழர்களுடைய பண்பாட்டை காப்பாற்றுவதற்காக நான் இருக்கிறேன். அதன் பின்னர் அகஸ்தீஸ்வரத்தில் உள்ள காங்கிரஸ் முன்னாள் எம்பி வசந்தகுமார் நினைவிடத்தில் ராகுல்காந்தி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அங்கிருந்த வசந்தகுமாரின் மனைவி மற்றும் குடும்பத்தினருக்கும் ராகுல்காந்தி ஆறுதல் கூறினார். அதன் பின்னர் வசந்தகுமாரின் உருவப்படத்தை திறந்து வைத்த ராகுல் மணிமண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற ராகுல்காந்தி அச்சங்குளம் கிராமத்தில் காரை நிறுத்தி சாலை ஓர கடையில் நுங்கு வாங்கி சாப்பிட்டார். அவருடன் சென்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும் நுங்கு வாங்கி சாப்பிட்டனர். சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி ட்விட்டரில் கண்டனம் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்வை சுட்டிக்காட்டியுள்ள ராகுல்காந்தி மக்கள் வியாபாரங்களை மூடிவிடவும் அடுப்புகளை தீயிட்டு கொளுத்தவும் பொய்யான வாக்குறுதிகளை சமைத்து சாப்பிடவும் மோடி அரசு அறிவுறுத்தியிருப்பதாகவும் ட்விட்டரில் சாடியுள்ளார். தமிழக அரசு தேர்தலுக்காகவே கூட்டுறவு சங்க கடன்களை ரத்து செய்துள்ளதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியிருக்கிறார். திருவனந்தபுரத்தில் காங்கிரஸ் பூத் கமிட்டி கூட்டத்தில் பேசிய அவர் முதலமைச்சருக்கு நேரம் இருந்தால் மளிகை கடையில் பொதுமக்கள் வாங்கிய கடனையும் தள்ளுபடி செய்வதாக அறிவித்திருப்பார் என்று சாடினார். 5 தேர்தல் அறிக்கை
இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா அனுப்பிச்சிருப்பாரு. மழையை கணக்கு கணம் கணக்கு நண்பர்கள் கைபாத்து கணக்கு அனுப்பிச்சிருப்பாரு. அவருக்கு என்ன எத்தனை மகளிர் சுதந்திரம், எத்தனை ஆயிரம் கோடி கடன், முதல் எவ்வளவு, வட்டி எவ்வளவு, நிலுவை எவ்வளவு, எந்த கணக்கு தெரியாது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளோடு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 6 தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளும் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் பகுஜன் சமாஜ், திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி முக்கிய ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தேமுதிக பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவில்லை. திருப்பூரில் கொள்ளையடிக்கப்பட்ட ஏடிஎம் இயந்திரம் தற்போது ஈரோட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை இரவு திருப்பூரில் ஏடிஎம் இயந்திரமே காணாமல் போன நிலையில் அதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்து தேடுதல் வேட்டை நடைபெற்றிருந்தது. தற்பொழுது அந்த ஏடிஎம் இயந்திரம் ஈரோட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, இப்போ திருப்பூரில் கொள்ளை போன ஏடிஎம் வந்து ஈரோடு அருகே கண்டறியப்பட்டிருக்கிறது. தனிப்படை காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை என்ன, எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? நிச்சயமாக காயத்ரி, அதாவது திருப்பூர் மாவட்டம் கூலிபாளையம் அருகே அமைந்திருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் இருக்கக்கூடிய ஏடிஎம் இயந்திரமானது 4 கொள்ளையர்களால் திருடப்பட்ட வாகனம் மூலமாக கயிறு கட்டி அந்த ஏடிஎம் இயந்திரமானது அடியோடு பெயர்த்து கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது. 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு உடனடியாக தேடுதல் வேட்டை முடுக்கிவிடப்பட்ட சூழ்நிலையில் நேற்றே அந்த திருடப்பட்ட வாகனமானது, அதாவது டாடா சுமோ வாகனமானது, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே கண்டெடுக்கப்பட்டது. நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த வாகனத்தில் இருந்த ஏடிஎம் இயந்திரமும் வேறொரு வாகனத்தில் மாற்றி எடுத்து செல்லப்பட்டது தெரிய வந்தது. அந்த வாகனம் குறித்து விசாரிக்கையில் பாலமுருகன் என்பவருடைய வாகனம் என்பதும் தெரிய வந்தது. அந்த வாகனத்தை திருடியே இந்த கொள்ளை சம்பவத்தை கொள்ளையர்கள் அரங்கேற்றியுள்ளனர். தொடர்ந்து போலீசார் அனைத்து பகுதியிலும் தேடுதல் வேட்டையை முடுக்கிவிட்டிருந்த நிலையில் இன்று ஈரோடு மாவட்டம் பெருந்துறை டோல்கேட் அருகே இருக்கக்கூடிய சரளை என்ற பகுதியில் தற்பொழுது இந்த ஏடிஎம் இயந்திரமானது உடைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதில் இருந்த பணமானது தற்பொழுது திருடப்பட்டுள்ளதாகவும் தகவலானது வெளியாகியுள்ளது. தற்பொழுது இந்த ஏடிஎம் இயந்திரமும் ஈரோடு மாவட்டத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் எல்லைப் பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் யாரேனும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்பதால் இந்த வங்கியுடன் தொடர்புடைய மற்றும் ஈரோடு மாவட்டம் அந்த இபி நிறுவனத்தின், அதாவது வாடகை விடக்கூடிய அந்த ஒப்பந்ததாரருக்கு தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் யாரேனும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்பது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. காயத்ரி, நன்றி. பாலாஜி விவரங்களை விரிவாக வழங்கியமைக்காக. தேர்தலுக்கு பின் சட்டமன்றத்தில் பாஜக உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரட்டை இலக்கில் இருக்கும் என பாஜக தமிழக தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் முன்னிலையில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி விஜயகுமார் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன் அதிமுக பாஜக கூட்டணி இடையே தொகுதி பங்கீட்டில் எந்த எழுப்பறியும் இல்லை என தெரிவித்தார். ஒரிரு நாட்களில் தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் அவர் கூறினார். முதல்ல இருந்து சொல்கிறேன், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில் இரட்டை இலக்கில் இருப்பார்கள். தொடர்ந்து பேசிய எல் முருகன் விலைவாசி உயர்வு தேர்தல் வெற்றியை பாதிக்காது என்றும் விலையேற்றம் நிரந்தரமானது இல்லை என்றும் தெரிவித்தார். கூட்டணியில் தேமுதிகவின் நிலைப்பாடு குறித்து அதிமுக முடிவு செய்யும் எனவும் பாஜகவில் ரவுடிகள் இல்லை என்றும் எல் முருகன் கூறினார். எங்களுடைய இந்த கூட்டணியானது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் ஒவ்வொரு கட்சிகளிடத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதில் பல பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க. எங்கள் கட்சியில் யாருமே உறுப்பினர்கள் கிடையாது. அவர் சொன்ன லிஸ்டில் இருந்தவர்
திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என பகல் கனவு காண்பதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். எப்படி இருக்கு உங்களுடைய கூட்டணி? எப்படி இருக்கு எதுக்காக மக்களுடைய வரவேற்பு? எங்க கூட்டணி வெற்றி கூட்டணி. வெற்றி கூட்டணி. ஸ்டாலின் ஸ்டாலின் ரெண்டே மாதத்துல ஆட்சி அமைப்போம், ஆட்சி மாற்றம் வருங்களா சார்? அது பகல் கனவு. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் எயிட்டின் விரைவு செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் மானியத்துடன் கூடிய சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை மேலும் 25 ரூபாய் அதிகரித்து 835 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த ஒரு மாதத்தில் வீட்டு உபயோக சிலிண்டர் 100 ரூபாய் விலை அதிகரித்த நிலையில் இன்று மேலும் 25 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதேபோல் வர்த்தக ரீதியிலான சமையல் எரிவாயு சிலிண்டர் 95 ரூபாய் விலை உயர்ந்து 1614க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை உயர்வு இன்று முதலே அமலுக்கு வந்துள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சிலிண்டர் விலை நாளுக்கு நாள் ஜாஸ்தியாக இருந்துச்சு சார். நாங்கள் கூலி வேலை செஞ்சு சாப்பிட்றோம். மாதம் ஏன்னா நாங்கள் எப்படி பிழைக்கிறதுங்க? மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்னைக்கு ரேட் வந்து 25 ருபீஸ் வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 150 ருபீஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. அதனால் நாளடைவில் இன்னும் ஜாஸ்தியாச்சுன்னா நம்மளால் சிலிண்டரே வாங்க முடியாதுங்க. இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையில் இருந்து டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியம் பிரசாத் விலகினார். இரட்டை இலை சின்னத்தை தங்களது தரப்பிற்கே ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் அதிகாரிக்கு டி டிவி தினகரன் தரப்பு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக டெல்லி போலீசார் வழக்கு தொடர்ந்தனர். இது தொடர்பான விசாரணைக்கு தடை கோரி டி டிவி தினகரன் உள்ளிட்டோர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மனு மீதான விசாரணையில் இருந்து உயர்நீதிமன்ற நீதிபதி விலகியதால் விசாரணை மார்ச் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று மாலை திமுக ஆலோசனை நடத்துகிறது. மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளுடன் நேற்று திமுக தொகுதி பங்கீடு குழு ஆலோசனை நடத்தியது. இந்த இரண்டு கட்சிகளுக்கும் தலா 2 தொகுதிகளை ஒதுக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இன்று நடைபெறும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இறுதி செய்யப்பட்ட தொகுதி பங்கீடுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் ஆர்கே நகர், கொளத்தூர், வில்லிவாக்கம், பெரம்பூர், திருவிக்க நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி என 16 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த தொகுதிகளுக்கு பல்வேறு அரசு துறைகளில் உள்ள இணை ஆணையர் மற்றும் மேலாளர் பொறுப்புகளில் உள்ள அதிகாரிகள் தேர்தல் கண்காணிப்பு அலுவலர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நீட் தேர்வின் ஓஎம்ஆர் விடைத்தாளில் முறைகேடு நடந்திருப்பதாக எழுந்துள்ள புகார் குறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தன்னுடைய ஓஎம்ஆர் விடைத்தாளின் கூட்டு மதிப்பெண் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி வெளியிடப்பட்ட ஓஎம்ஆர் விடைத்தாளில் 594 மதிப்பெண்கள் காண்பித்ததாகவும் அக்டோபர் 17ஆம் தேதிக்கு பிறகு அவை 248 குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அதற்கான ஆதாரத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சிபிஐ விசாரணைக்கு ஏன் உத்தரவிடக்கூடாது என ஏற்கனவே கேட்டிருந்தார். அதற்கு மத்திய அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை சைபர் கிரைம் நிபுணத்துவம் வாய்ந்த அதிகாரிகளை நியமித்து சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யார் மீதும் வழக்கு பதிவு செய்யாமல் ஆரம்பகட்ட விசாரணை நடத்தி 3 மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விவசாயத்துறையில் தனியார் பங்களிப்பை அதிகரிப்பதற்கான நேரம் வந்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஆன்லைன் கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்று பேசிய மோடி, உணவு பதப்படுத்தலில் புரட்சி மற்றும் உற்பத்தி அதிகரித்துள்ள வேளாண் பொருட்களுக்கான மதிப்பு கூட்டல் ஆகியவை தற்போது அவசியமாகியுள்ளது என்றார். இதற்கான நடவடிக்கைகளை 20 ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருந்தால் நாடு நலன் பெற்றிருக்கும் எனவும் வலியுறுத்தினார். விவசாயத்துறை மேம்பாட்டிற்கான பெரும்பாலான ஆராய்ச்சிப் பணிகளை பொதுத்துறை நிறுவனங்களே செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். சிறு குறு விவசாயிகள் இன்றி நாடு வளராது என அவர்களுக்கான திட்டங்களையே அரசு செயல்படுத்துவதாகவும் மோடி தெரிவித்தார். குஜராத்தில் தற்கொலை செய்து கொண்ட இஸ்லாமிய இளம்பெண் இறப்பதற்கு முன் சபர்மதி நதியை அழகாக இருப்பதாக வர்ணித்து உயிரை மாய்த்துக் கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. அகமதாபாத்தைச் சேர்ந்த ஆயிஷா என்ற இளம்பெண்ணுக்கும் ராஜஸ்தான் மாநிலம் ஜலோரைச் சேர்ந்த ஆரிஃப் கானுக்கும் 2018ஆம் ஆண்டு திருமணம் நடந்துள்ளது. ஆரிஃப் கான் தரப்பில் இருந்து வரதட்சணை அதிக அளவில் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை தாங்கிக் கொள்ள முடியாத ஆயிஷா தற்கொலை செய்து கொள்ள சபர்மதி ஆற்றில் குதித்தார். இறப்பதற்கு முன் நதி அழகாக இருப்பதாக கூறி சிரித்த முகத்துடன் வீடியோவை செல்போனில் பதிவிட்டுள்ளார். தனது சாவுக்கு யாரும் காரணம் இல்லை என்றும் அவர் வீடியோவில் பதிவிட்டுள்ளார். ये प्यारी सी नदी प्रेगरते की मुझे अपने आम में समा ले
और मेरे पीठ पीछे जो भी हो प्लीज ज्यादा बखेड़ा मत करना, मैं हवाओं की तरह। மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.